Hello, my dear children. How are you all? I hope you all are do well in your home, right? So stay safe, keep learning, right? So today we are going to learn the basic English grammar class, class 3rd. The topic is nouns. So nouns already we have learned in many videos, right? So what is noun? You know about that. Name of the person, name of the place, name of the things, name of the animals are called noun, right? So nouns அப்படின்றதுலயே நாம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா gender அப்படிங்கற ஒரு டாபிக் பார்க்க போறோம். So nouns ல gender. So what is nouns and what is gender, right? So gender அப்படினு பாக்கும்போது நமக்கு ரெண்டு டைப்பா இருக்கும். First one masculine gender and feminine gender, அதாவது male and female னு சொல்லுவோம் இல்லையா. So human beings எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் animals எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் பறவைகள் insects எல்லாத்துலயுமே male and female divisions will be there, right? So that is we are going to learn today's video, nouns gender, right? So nouns la nama singular na enna plural na enna paathom. So today we are going to learn nouns la male na enna female na enna. So let me see with the pictures as well the sentences, right? Let me see that. Are you ready? Okay, very good. Let me start with a picture. The first one, male and female. King, right? So king அப்படின்றது male ஆ இருந்தா female என்னவா இருக்கும்? Queen, right? So boy, girl, men, women, இந்த மாதிரியான opposite gender வந்து நமக்கு எப்பவுமே இருக்கும் இல்லையா. So that is why we are going to learn this topic, king and queen. Let me see the picture. King, king அப்படின்றது வந்து என்ன பண்ணிருப்பாங்க? மேல crown வச்சிருப்பாங்க இல்லையா. So crown வச்சிருப்பாங்க. And queen எப்படி இருப்பாங்க? That same wise she will be there. So king ஓட ஆப்போசிட் ஜெண்டர் என்ன? குயின், ரைட்? சோ நாம இப்ப பாக்குறது மேல் அண்ட் ஃபீமேல், அததான் ஜெண்டர்ல பாக்குறோம். நவுன்ல ஜெண்டர் அப்படின்றது ஒரு டாபிக், அதுல மாஸ்குலின் ஜெண்டர் அண்ட் ஃபெமினின் ஜெண்டரை பத்தி பாக்குறோம். தி ஃபர்ஸ்ட் திங், ஒரு மாஸ்குலின் ஜெண்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஜெண்டர் வில் பி தேர், அதை தான் நாம இப்ப பாக்குறோம். சரியா? எல்லா உயிரினங்களுக்குமே இது பொருந்தும், ரைட்? லெட் மீ சி தட். First of all, we should know about the naming words. So naming words appear paakumbodhu enna naming words na, naming words help us to know whether a person or animal is male or female. அதாவது நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்றது நாம இந்த டாபிக் ஜெண்டர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வந்து ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஒருத்தவங்களை பத்தி பேசும்போது த பாய் இஸ் கோயிங் டு ஷாப் அப்படின்னு சொல்லும்போது த பாய் அப்படின்றது ஒய் வி ஆர் மென்ஷனிங் தட், because we should identify what is and who is there and who is I mean male and female. We should identify the person male or female. So that is why we are learning naming words as gender, right? So gender அப்படின்றது நமக்கு எதுக்கு தேவை? பையனா பொண்ணா அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ நமக்கு தெரிஞ்சாதான் அந்த பையனா பண்ணது இப்ப கடைக்கு போறது பையனா பொண்ணா அப்படின்றது நமக்கு தெரியும், ரைட்? சோ நேமிங் வேர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. சோ அந்த ராகுல் அப்படின்றத வி ஷுட் நோ அபவுட், ராகுல் அப்படின்றதே வந்து மேல் நேம் தான் அப்படின்னு நாம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா. சோ தட் இஸ் வை வி ஆர் லேர்னிங் நேமிங் வேர்ட்ஸ் ஹெல்ப் அஸ் டு நோ வெதர் எ பர்சன் ஆர் அனிமல் இஸ் மேல் ஆர் ஃபீமேல். சோ ஒரு பர்சன் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நேமிங் வேர்ட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தி நெக்ஸ்ட் ஒன், நேம் தி நேம்ஸ் ஆஃப் மேல் மெம்பர்ஸ் ஆர் கால்ட் மாஸ்குலின் ஜெண்டர்ஸ். சோ நேம்ஸ் ஆஃப் மேல் மெம்பர்ஸ் ஆர் கால்ட் மாஸ்குலின் ஜெண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேம் மேல் மெம்பர்ஸ் அதாவது இருக்கக்கூடிய எல்லா ஜென்ஸ் அதாவது மேல் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் ஆண் மெம்பர்ஸ் எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்குலின் ஜெண்டர், அதாவது மேல் அப்படின்னு சொல்றோம். சரியா? மாஸ்குலின் ஜெண்டர். அதே மாதிரி ஃபீமேல் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்றோம்? ஃபெமினைன் ஜெண்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஜெண்டர் இருக்கு. என்னதெல்லாம் அது? மாஸ்குலின் ஜெண்டர் அண்ட் ஃபெமினின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர், ரைட்? ஸோ நவுன்ஸ்ல ரெண்டு டைப்பா படிக்கிறோம், மாஸ்குலின் ஜெண்டர் ஃபெமினைன் ஜெண்டர். இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? சிங்குலர் அண்ட் ப்ளூரல் படிச்சோம். அது வந்து கவுண்டிங், ஒன்னா இருக்கணும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதா இருக்கணும். இப்போ வந்து என்ன படிக்கிறோம்? மாஸ்குலின் ஜெண்டர் ஃபெமினைன் ஜெண்டர், அதாவது மேல் ஆர் ஃபீமேல், ரைட்? தி நெக்ஸ்ட் ஒன், நேமிங் வேர்ட்ஸ் கேன் பி குரூப்ட் அண்டர் ஃபீமேல் மெம்பர்ஸ் அண்ட் மேல் மெம்பர்ஸ். ஸோ நேமிங் வேர்ட்ஸ் என்ன பண்ணோம்?
ஒன்னு ஃபீமேல் மெம்பர்ஸ் கீழே அரேஞ்ச் பண்ணணும் அல்லது மேல் மெம்பர்ஸ் கீழே கொண்டு வரணும். ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுக்குமே மேல் அண்ட் ஃபீமேல் வில் பி தேர். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒன்னு ஃபீமேல் செக்ஷனா இருக்கும் அல்லது மேல் செக்ஷனா இருக்கும், ரைட். திங்ஸுக்கு மட்டும்தான் நமக்கு மேல் ஃபீமேல் ஜெண்டர் கிடையாது, உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், மேல் ஃபீமேல் இருக்கும். மெனி நேமிங் வேர்ட்ஸ் லைக் எ பர்சன், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஹாவ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் மெம்பர்ஸ். ஸோ மெனி நேமிங் வேர்ட்ஸ் லைக் எ பர்சன், ஸோ மெனி நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே நேமிங் வேர்ட்ஸில் அதிகப்படியான இப்போ பிளேசஸ்க்கு நமக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கிடையாது, அதே மாதிரி பொருட்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கிடையாது. பட் உயிரினங்கள் எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொல்லுவோம், லிவிங் ஆர்கனிசம் எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டகரி இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் வை மெனி நேமிங் வேர்ட்ஸ் லைக் எ பர்சன், அனிமல், பேர்ட்ஸ் ஹாவ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் மெம்பர்ஸ். ஸோ ஃபீமேல் மெம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே உயிரினங்கள் என்ன இருக்கும், மேல் அண்ட் ஃபீமேல் மெம்பர்ஸ் இருக்கும், ரைட். ஸோ கீப் இன் யுவர் மைண்ட். The next one, see the picture and say the opposite gender. So boy அப்படின்றது வந்து opposite gender என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், boy அப்படின்னு சொல்லும்போது girl the opposite gender, right? So look at the picture, boy and girl, right? So opposite gender என்ன, நம்ம பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாய்ஸ் எல்லாம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லுவோம், கேர்ள்ஸ் எல்லாரும் தனியாக விளையாடுங்க. ஸோ அப்போ நாம என்ன சொல்றோம், ரெண்டு ஜெண்டர் சொல்றோம், பாய் அண்ட் கேர்ள். The next one, so next one pathinga namak enna solran, prince, prince appdin sonna yaaru, prince appindrathu ungalukku theriyuma, prince appdina enoda friend name da prince appdin solla koodadhu, right. So prince appindrathu original prince appindrathu yaaru nu pathinga raja oda paiyan aladhu raja oda vaarisu ilavarasan appdin solluvom illaya. So avanga la da enna solran, prince appdin solran. அப்போ இளவரசன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆண் இல்லையா, மேல் மெம்பர். இப்போ சப்போஸ் ஃபீமேல் மெம்பராக இருந்தால் என்ன சொல்லுவோம், ஆப்போசிட் ஜெண்டருக்கு என்ன சொல்லுவோம், அதே இதில் லுக் அட் த பிக்சர், பிரின்சஸ். ஸோ பிரின்சஸ் அப்படிங்கும் போது என்ன சொல்கிறோம், பிரின்ஸ் அப்படின்றவங்க வந்து மேல் மெம்பர் அண்ட் பிரின்சஸ் அப்படின்றவங்க வந்து ஃபீமேல் மெம்பர், ரைட். ஸோ கீப் இன் யுவர் மைண்ட், பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். ஸோ பிரின்ஸ் அப்படின்றவங்க என்ன, மேல், ஃபீமேல் அப்படின்றது பார்த்தா பிரின்சஸ், ரைட். த நெக்ஸ்ட் ஒன், the next one, lord. So who is lord, lord appadina yaaru, nama vandu oru periya higher position la irukkumbodhu british rule pannumbodhala nammala enna sollirpaanga, lord ripon prabhu, lord warren hastings appdin solli avangaloda peru irukum. So and lord appdin sollumbodhu oru periya position la oru periya nirvaagathila irukkakoodiyavangala nama lord nu solluvom, right. So lord appdin sollumbodhu eppadi nama vandu male ku solrom, female ku enna solluvom, lady. ஸோ லேடி அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன, ஃபீமேல். ஸோ அப்போ லார்ட் அப்படின்றவங்க வந்து ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர். அதே ஆப்போசிட் ஜெண்டர் என்ன, லேடி. த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, த நெக்ஸ்ட் ஒன், ஹார்ஸ். ஸோ ஹார்ஸ் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஹார்ஸ்னா என்ன, குதிரை, வேகமாக வேணக்கூடிய ஒரு அனிமல், நிறைய என்ஜின் எல்லாம் என்ன சொல்லுவோம், ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம், இருக்கக்கூடிய மெஷின்ஸ் எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவோம், ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர்னா என்ன, குதிரை திறனோட, குதிரைக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஹார்ஸ் அப்படின்றதோட ஃபீமேல் மெம்பர் என்னவா இருக்கும், ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹார்ஸ் எப்படி இருக்கு, மேல், மேல் ஹார்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா முடியோட நல்லா இன்னும் அதாவது ஹைட்டா நல்லா இருக்கா இல்லையா. ஸோ அதே மாதிரி ஃபீமேல் மெம்பர்ஸ் பாருங்க, மேர். ஸோ மேர் அப்படின்றத வந்து ஃபீமேல் ஹார்ஸ், ஸோ அதாவது ஃபீமேல் ஜென்ரல வரக்கூடிய குதிரையிலே இருக்கக்கூடிய ஃபீமேல் ஜெண்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேர். ஸோ அப்போ ஹார்ஸ்னா என்ன, ஆண் குதிரை, மேர்னா என்ன, பெண் குதிரை, ரைட். அடுத்தது பாருங்க, மேன். மேன் இருந்தால் அப்போ என்ன இருக்கும், ஆப்போசிட் ஜெண்டர் என்ன, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அப்பாவை நம்ம மேன்னு சொன்னால் அம்மாவை என்ன சொல்லுவோம், விமேன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மேன், விமேன், ரைட். ஸோ மேன் அப்படின்றது வந்து நமக்கு சிங்குலர், ஒரே ஒருத்தங்களை மட்டும் சொல்லும்போது மேன்னு சொல்லுவோம், நிறைய பேரை சொல்லும்போது என்ன சொல்லுவோம், மென் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். ஸோ அதே மாதிரி இங்கே விமேன் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒருத்தங்க தான், விமேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நிறைய பேர், ஜஸ்ட் ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் உள்ள சேஞ்ச் ஆகும். மேன் அப்படின்றத நம்ம ஏ வந்து ஈயா மாத்தணும்னா இட் வில் சேஞ்ச் இன்டு ப்ளூரல் ஃபார்ம். அதே மாதிரி இங்கே விமன் அப்படின்றத ஏ வந்து என்ன மாத்தணும், ஈயா மாத்தினா இட் வில் சேஞ்ச் இன்டு ப்ளூரல் ஃபார்ம். ஸோ மேன் அண்ட் விமன்.
So look at the picture. Man, singular man, என்ன சொல்றோம்? Man னு சொல்றோம். அதே opposite gender என்ன? Woman அப்படினு சொல்றோம். Right? The next one, lion. Lion அப்படின்றது நாம இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு போறோம்? Lion னாலே சிங்கம் தான் அப்படி நினைச்சிட்டு போறோம் இல்லையா? So சிங்கம் அப்படினா எல்லா சிங்கமும் நமக்கு lion மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்போம். பட் அதுக்கு opposite gender இருக்கு. அந்த opposite gender நாம என்ன சொல்லுவோம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சரியா? So lion அப்படின்றது வந்து first நாம என்ன சொல்றோம்? ஆண் சிங்கம். Look at the picture. It is a king of the forest. So lion is a king of forest னு சொல்லுவோம் இல்லையா? So lion அதுதான் வந்து ஆண் சிங்கம். பெண் சிங்கம் எப்படி இருக்கும் பாருங்க. அடுத்த பிக்சர் பாருங்க. லயனஸ். லயனஸ் னு சொன்னா என்ன? பெண் சிங்கம். சோ லுக் அட் தி பிக்சர். இட் இஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन தி மேல் ஜெண்டர் அண்ட் ஃபெமில ஜெண்டர். சோ மேலுக்கு இருக்கக்கூடிய லயன் அப்படிங்கறத மேல் என்ன சொல்லுவாங்க பாருங்க, நிறைய முடி எல்லாம் வச்சு பிடரி அப்படினு சொல்வாங்க. சோ அந்த முடி எல்லாம் பயங்கரமா இருக்கும். இட் இஸ் லுக்கிங் லைக் எ கார்ஜியஸ் அனிமல். ரைட்? சோ தி நெக்ஸ்ட் ஒன் லயனஸ். இது வந்து பாக்குறதுக்கு அதே அளவு தான், சேம் இதுதான், ஆர்கனிசம் தான். அதுல வந்து நம்ம சின்ன சேஞ்சஸ் மட்டும் தெரியும். சரியா? சோ ஆண் அப்படின்றது எப்படி இருக்கு, பெண் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. லயன் அண்ட் லயனஸ். தி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, புல். புல்னா என்ன? காளமாடு. காளமாடு எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஏன்னா பயங்கர நீளமான கொம்பு, பெருசா வளர்ந்து மேல முதல்கள் வந்து திமிலோட இருக்கும். சோ பார்க்கும் போதே நமக்கு என்னவா இருக்கும்? பயந்து இருக்கும். ஏன்னா ஜல்லிக்கட்டுல பார்த்து பார்த்து நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் புல் அப்படின்றத பார்த்தோம்னா. சோ கவு அப்படின்றது நம்ம எல்லாருமே ஈஸியா பழகுவோம், ஏன்னா அது சாஃப்டா இருக்கும், நம்ம எல்லாத்துக்கும் பால் கொடுக்கும் இல்லையா? சோ கவு கிவ்ஸ் அஸ் மில்க். ரைட்? சோ அதனால நாம என்ன சொல்லுவோம், அதுகிட்ட இன்னும் பாசமா இருப்போம். சோ ரெண்டு ஜெண்டர், ஆப்போசிட் ஜெண்டர் பாருங்க. புல் அப்படின்றது வந்து காளமாடு, கவு அப்படின்றது என்ன? பசுமாடு. சோ இட் இஸ் ஆப்போசிட் ஜெண்டர். புல்லோட ஆப்போசிட் ஜெண்டர் என்ன? கவு அப்படின்றது தான். ரைட்? சோ கீப் இன் யுவர் மைண்ட். தி நெக்ஸ்ட் ஒன் காக். காக் அப்படின்னா என்ன? சேவல். ரைட்? சோ சேவல் வந்து காக் அப்படின்றத நம்ம சேவல்னு சொல்றோம் இல்லையா? சோ தட் இஸ் சேம் திங் ஹியர். காக் அப்படின்றது சேவல். அதே மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம்? கோழி சொல்லுவோம் இல்லையா? கோழி, சேவல், கோழி. சேவலுக்கும் கோழிக்கும் என்ன வித்தியாசம்? சேவல் வந்து மேல் ஜெண்டர், கோழி வந்து என்னது? ஃபீமேல் ஜெண்டர். ரைட்? சோ தட் இஸ் வை ஹியர் வி ஆர் மென்ஷனிங் காக் அண்ட் ஹென். காக்னா என்ன? சேவல். ஹென்னா என்ன? கோழி. சோ கோழினா என்ன பண்ணும்? முட்டை போடும். சேவல் என்ன பண்ணும்? காலையிலேயே கொக்கர கோன்னு கூவும் இல்லையா? சோ அந்த மேல இருக்கிற கொண்டையெல்லாம் நல்ல ரெட் கலர்ல, வால் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கிறது தான் சேவல். ரைட்? சோ கோழி எப்படி இருக்கு பாருங்க, முட்டை போட்டு நம்ம முட்டை குஞ்சு பொறிக்கிறது தான் ஹென் அப்படின்றது. சோ காக் ஆப்போசிட் ஜெண்டர் என்ன? ஹென் அப்படின்றது. அடுத்தது பாருங்க, தி நெக்ஸ்ட் ஒன் பீகாக். சோ பீகாக் அப்படின்றது நம்ம பீகாக் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவோம்? மயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ மயில் அப்படின்றது நம்ம எக்ஸாக்டா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பீகாக் அப்படின்னா ஆண் மயில் அப்படின்றதான் அதுல உள்ள மீனிங். ரைட்? ஏன்னா காக் அப்படின்றது சேவல்னு பார்த்தோம், ஆண் சேவல் அப்படின்றத காக்குன்னு சொல்லுவோம். அதே பீகாக்னா என்ன சொல்லுவோம்? ஆண் மயில். ஆண் மயில தான் என்ன சொல்றோம்? பீகாக்னு சொல்றோம். சோ லுக் அட் தி பிக்சர். தி நெக்ஸ்ட் ஒன் பெண் மயில் அப்ப என்ன சொல்லுவோம்? பீக்கன் அப்படின்னு சொல்லணும். சோ பீகாக் அப்படின்றது ஆண் மயில், பீக்கன் என்ன? பெண் மயில். அந்த காக் அப்படின்றது நம்ம சேவலுக்கு யூஸ் பண்ணோம், கென்றது என்னது கோழிக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இங்க பீகாக் அப்படின்னா ஆண் மயில், பீக்கன் அப்படின்றது பெண் மயில். லுக் அட் த பிக்சர். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈச் ஜெண்டர். ஆண் மயிலுக்கும் பெண் மயிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தோகையெல்லாம் பயங்கர பெருசா இருக்கிறது தான் வந்து ஆண் மயில், குட்டியா இருக்குது, அதாவது தோகையே இல்லாம இருக்கிறது தான் வந்து பெண் மயில். ரைட்? தி நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் த லாஸ்ட் செஷன். We have to recall all those things what we have learnt in this video. Today we have seen what is nouns, gender பார்த்தோம் இல்லையா? So gender அப்படின்றது வந்து masculine gender, female gender will be there. So you have to keep in your mind what is masculine gender and what is female gender. So எல்லா உயிரினங்களுக்கும் என்ன இருக்கும்? masculine and female அப்படின்ற ரெண்டு டைப் இருக்கும். So அதை வந்து நீங்க என்ன பண்ணோம் மைண்ட்ல வச்சுக்கணும். ரைட்? சோ திஸ் இஸ் டைம் டு வைண்ட் அப் அவர் கிளாஸ். வி வில் சீ தி நெக்ஸ்ட் வீடியோ வித் அதர் இன்ட்ரஸ்டிங் பிக்சர். அன்டில் தென் யூ ஹாவ் டு கீப் லேர்னிங் அண்ட் ரீட் சோ மெனி புக்ஸ் டு டெவலப் யுவர் வெக்காபுலரிஸ். ரைட்? ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. பை பாய். டேக் கேர் இன் யுவர் ஃபேமிலி அண்ட் ஸ்டே சேஃப் இன் யுவர் ஃபேமிலி. ரைட்? வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். சோ கீப் லேர்னிங், க்ரோ வித் யுவர் நாலேஜ். தேங்க்யூ.